ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் நியாயமாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள பாஜக தேர்தல் பணிமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு வரையறுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக டிடிவி தினகரன் தரப்பும் பன்னீர்செல்வம் தரப்பும் செலவிடுவதாக புகார் தெரிவித்தார். பணம் விநியோகம் உள்ளிட்டவற்றை தேர்தல் ஆணையம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும் தமிழிசை கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தலுக்குள்ள வச்சுதான் எல்லாம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று இல்லை. இன்னும் 16-15 தொகுதி சுற்றி இருக்கிறது. இதில் எங்கே வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பணப்பரிமாற்றங்கள் நடைபெறலாம். அதனால இதில் முழுமையாக கண்காணிக்க முடியாது. நீங்க சிசிடிவி கேமரா ஆர்கே நகருக்குள்ள வைக்கலாம், ராயபுரத்தில் எப்படி வைக்க முடியும், திருவெற்றியூர்ல எப்படி வைக்க முடியும்? ஆக ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் குற்றச்சாட்டும் அதுவாக இருக்கும் பட்சத்தில், ஒரு கட்சி குற்றம் சாட்டினா பரவாயில்லை, எதிர்கட்சிகள் அத்தனையும் இன்று அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி உட்பட இத்தகைய ஒரு குற்றச்சாட்டுக்கு வரும்பொழுது இதை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக